வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் எய்த் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே டவுன் ட்ரனில் இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஜென்ரேட் ஆச்சு இன்றைக்கி இன்னும் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக கால் வந்து ஜென்ரேட் ஆகலை ஸோ மார்க்கெட் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே வந்து ஏறிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்டு பை கால் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா ப்ரீவியஸ் கால் செல் கால்னா அடுத்த கால் வந்து பை கால் ஸோ இப்போ நமக்கு வந்து பை கால் வந்து வந்திருக்கு ஸோ இவ்வளோ நேரம் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருந்திங்கன்னா ரெட் கலரில் இருந்திருக்கும் பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னா புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஓப்பன் ஆகி கலர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது ஒவ்வொரு கேண்டில்னுடைய கலரும் அது ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆகிரும் அதே கலர் தான் மெயின்டைன் ஆகும் ஸோ இப்போ நமக்கு பைங் ட்ரெண்ட் பைக்கால் வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டியில் பைனு வந்து வந்திருக்கு டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபைவ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆனால் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நார்மலாக சார்ட் வந்து ரன்னா அதில் அதோட கால்ஸ் வந்து வரும் கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸும் வந்து செட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவீஸ் டே செல்லிங் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு ப்ரீவீஸ் டே வந்து செல் கால் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இன்னைக்கு கேப் டவுனில் வந்துட்டு ஃபுல்லாக டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு இறங்கினது ஒரு ரெக்கவரி கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கேண்டல்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் ஃபைவ் கிட்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு அந்த ரெக்கவரியில் தான் நமக்கு இப்போ பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பைக்கால் அந்த ரேஞ்சு என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன டார்கெட் ஒன் என்ன டூ என்ன கீழே வந்து லாஸ் என்னன்னு ஒரு ரெட் கலர் லைன் ஸோ கம்ப்ளீட் கால்ஸ் டீடைலோட நமக்கு வந்து வரும் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சார்ட் ரன் ஆகும் நார்மல் சார்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் மாற்றி மாற்றி வரும் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு ஸோ இப்போதைக்கு நம்ம டார்கெட்ஸாக அவுட் பண்ணுதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட வந்திருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஆக போகுது மார்க்கெட் இப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஸோ த்ரீ ஃபார்ட்டி டூ வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் இப்போ ஒன் தேர்ட்டி ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி ஜென்ரேட்டான பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு ஃப்யூச்சர் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுத்ததில் டார்கெட்ஸ் பிரேக் அவுட் பண்ணி டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு அது ப்ரீவியஸ் வந்தது செல் கால் அது ப்ரீவியஸ் டே வந்தது ஆனால் நமக்கு கிடச்ச ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்திங்கன்னா அது பை கால் தான் கிடச்சிச்சு அது நமக்கு ஒன் ஓ கிளாக் அப்புறமா கிடச்சிச்சு ஸோ இது பார்த்திங்கனா இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும் பைங் ட்ரெண்டாக க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துட்டு எங்கே பை பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு வர மாதிரி அதே இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகலை செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வரும் அதுக்கு என்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னட்டு அதுக்கு அப்படியே கால்ஸ் வந்து கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் இந்த மணி இது நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோரில் அது இப்போ த்ரீ நைன்ட்டி த்ரீ எல்லாம் தாண்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா போய்கிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் எப்படி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கால் ஜென்ரேட் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு வந்து மூவமெண்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லாட்டினா ஃபியூச்சர் பேஸ் பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஆப்ஷனில் க்ளியராக என்ன பாயிண்ட்ல என்ட்ரலாம் அதே மாதிரியே ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்ட்னா கிரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துடும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் ஸோ கால் ஆப்ஷன் செல்லிங் வந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்து இதை ஓனாக ட்ரேடிங் பண்ணி உங்களாலேயே ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ